ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் எம் தௌலத் பாஷா பேசுகிறேன். என்டிவி ஃபிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு 3 ஸ்பூன், இஞ்சி 10 பற்கள், பூண்டு 20 பற்கள், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1. இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த சைஸில் பூண்டு, அந்த பூண்டு பற்கால் சைஸ்லேயே இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூன் தாங்க அளவுக்கு. இதை எடுத்து நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் சுத்தமாக கழுவுனதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நறுக்கி மிக்சியில் போட்டுக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்தது பூண்டு 1 20 பல், அதையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்குங்க. இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், கொஞ்சம் முன்னப்பெண்ணாக இருக்குதா தப்பு இல்லைங்க, என்னுடைய அளவுக்கு 1 ஸ்பூன், 1/2 கிலோவுக்கு. இது சீரகம், அதுவும் 1 ஸ்பூன் ஃபுல்லாக. மிளகு 1 3 ஸ்பூன்லேருந்து 3.5 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்குங்க. போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஃபுல்லாக 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சின்ன ஸ்பூன்லேயே 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்குங்க. அரைச்ச பின்னாடி இந்தளவுக்கு வந்துடும் மசாலா. அதுக்கு அடுத்தது 1 கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய், குறைஞ்சது 40 மில்லி வருங்க, 40-50 மில்லி வரும். அடுத்தது அதில் வந்து கடுகு போட்டு நிறைய கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குங்க. தாளித்த பின்னாடி சுத்தம் பண்ணி வச்சுருந்தா சிக்கனை எடுத்து நல்லா கிளறுங்க. 1-2 நிமிஷம் நல்லா அனல் ஜாஸ்தியாக வச்சு அப்படியே சிக்கன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா பொரிக்குங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. எல்லாத்துக்கும் சமையலில் வரவு அனுபவம் இருக்கும், உப்பு எவ்வளோ போடணும்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தலனா டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ வந்து அரைச்ச மசாலா எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலா எடுத்து அதை சிக்கன் வாணலியில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா துடைச்சி போட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1-2 நிமிஷம் அதே அனலில் பெரட்டுங்க. நல்லா கிளறினீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நல்லா ட்ரை ஆகணும். மசாலாவும் பார்த்திங்கன்னா வறுபடணும், நல்லா இளஞ்சிவப்பு நேரத்தில் வந்து மாறுற அளவுக்கு வறுத்துக்குங்க. வறுத்துக்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைனா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே எண்ணெய் இருக்கனால இப்போ தேவையில்லை. இப்போ வந்து 150 மில்லி தண்ணியை மட்டும் ஊற்றிக்குங்க. இந்த மசாலாவில் இருக்கிறத அலசி மிச்சம் மீதி இருக்கிறவங்க மட்டும் இன்னும் 150 மில்லி வர மாதிரி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா மூடி விட்டு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமே மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரை அப்படியே நல்லா கல்டாவாக இருக்கும். இப்போ உப்பு பத்துதா இல்லையான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுங்க. இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன குறைகள் நிறைகள் தெரியும். ஓரளவு காரம் கம்மியாக இருந்தால் பெப்பர் சேர்த்துக்கோங்க, இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. உப்பு தேவைக்குன்னா அதையும் போட்டுங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறுங்க. சிக்கன் வந்து மனமே சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கன் நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள், செஞ்சு டேஸ்ட் பார்த்துட்டு வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எம்டிபி ஃபிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. நன்றி.